வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்னைக்கு உங்களுக்கு கேரமல் கஸ்டர்ட் புட்டிங் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 5 eggs, 1/2 cup sugar, 1/4 cup sugar கேரமலைஸ் பண்ணுறதுக்கு, 2 tablespoons கஸ்டர்ட் பவுடர், 1/2 liter மில்க் பாயில் பண்ணி வார்மாக இருக்கணும், 8 inch பேக்கிங் பேன், 1 teaspoon வெனிலா எசன்ஸ். வாங்க நம்ம இப்போ புட்டிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் பிரேக் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற எக்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஹாஃப் கப் சுகர், இதை ஒரு 2 minutes கிரைண்ட் பண்ணிக்கலாம். எக் அண்ட் சுகர் போட்டு நல்லா பீட் பண்ணியாச்சு. இதில் ஒரு 1/2 teaspoon வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 tablespoons கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 100 ml மில்க் மட்டும் இதில் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். மில்க் ஃபுல்லாக போட்டு நான் பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை கேரமலைஸ் பண்ணி நல்லா ஆறுனா இந்த பேனில் நம்ம போர் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஸ்ப்ரிங் ஃபார்ம் பேனில் வந்து போர் பண்ணிட்டேன். ஸோ யாருமே ஸ்ப்ரிங் ஃபார்ம் பேனில் வந்து ஊற்றிடாதீங்க, அது வந்து ட்ரைன் அவுட் ஆகி வெளியில் வந்துருச்சு. நான் மறுபடியும் சுகர் கேரமலைஸ் பண்ணி 2 round டின்ல வந்து ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிளெண்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 batches பிரிச்சுருக்கோம். இது ரெண்டுமே நம்ம தனித்தனியாக ஸ்டீம் பண்ண போகிறோம். இந்த பேட்ச் வந்து ஒரு 30 minutes டைம் எடுக்கும். இந்த பேட்ச் வந்து ஒரு 40 minutes டைம் எடுக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கஸ்டர்டை 2 batches போர் பண்ணியாச்சு. இதை இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணிடலாம். இப்போ ஸ்டீமர் ரெடி ஆயிருச்சு. கஸ்டர்டை உள்ளே ப்ளேஸ் பண்ணிடலாம். நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த சில்வர் பேப்பர் ஓப்பன் பண்ணிடலாம். கஸ்டர்ட் நல்லா செட் ஆயிருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு பின் எடுத்து நம்ம இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். க்ளீனாக வந்திருக்கு. ஸோ கஸ்டர்ட் செட் ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம நல்லா கூல் பண்ணிவிட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணி நம்ம அன்மோல்ட் பண்ணிடலாம். கஸ்டர்டை 2 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு சைடில் லூசன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணுற பிளேட் எடுத்து இது மேலே இன்வெர்ட் பண்ணிடணும். இதை அப்படியே நம்ம ஃப்ளிப் பண்ணிடலாம். சூப்பரான கஸ்டர்ட் கேரமல் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ சூன் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.